துளசி அப்படின்ற பெண்மணி தனக்கே பிறந்த குழந்தையை எந்தளவுக்கு சிதறவதைப்படுத்தினாங்க அப்படின்றது வீடியோக்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது நம்ம வந்து பார்த்தது நான்கு வீடியோ ஆனால் அதை விட ஏராளமான வீடியோக்கள் இருக்கிறதாக இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு அது எதற்கப்புறமாக அப்படின்னு வந்து பார்த்தா துளசியினுடைய காதலனான மணிகண்டன் அவர்களை கைது செஞ்சதுக்கு அப்புறமாக தான் இப்போ என்ன நடந்தது எதற்காக இந்த குழந்தைய நான் குடும்பப்படுத்த சொன்னேன் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார் அது என்ன ஏதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க துளசி வடிவலகன் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதற்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா துளசி அவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயது இவருக்கு முப்பத்தி ஏழு வயது அப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடம் வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி இருக்கு அதுலேயே இரண்டு பேருக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்காது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறதுனால கணவன் வந்து காலையில் போனால் அவர் மாலையில் தான் வராரு அதுக்கு இடைப்பட்ட நேரம் இவங்களுக்கு எவ்வளவோ இருக்குது இவங்களுக்கு ஜெயக்குமார் அதுக்கப்புறம் பிரதீப் அப்படின்ற இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க மூத்த மகனை வந்து எதுவுமே அவங்க பண்ணது இல்லை ஆனால் பிரதீப்பை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம்னா கள்ளக்காதலன் கூட பேசுகிறதுக்கு இந்த பையன் வந்து இடையூறாக இருந்ததா அதாவது அழுததாக இரண்டு வயதாக ஆகுது அதனால இவன் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கிறதுனால மணிகண்டனிடம் பேசுகிறதுக்கு இடையூறாக இருந்திருக்கான் இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த குழந்தையை வந்து நீ எனக்கு அனுப்ப அப்போ தான் நான் வந்து உங்கள் கூட பேசுவேன்னு சொல்லி மணிகண்டன் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சின்ன வயது ஃபோட்டோ அனுப்புன்னு சொன்னப்போ துளசி அந்த பையனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா ராங்கால் மூலமாக தான் இந்த தொடர்பே ஏற்பட்டிருக்கு அதற்கப்பறம் அந்த குழந்தையை அடித்து துன்புறுத்தி இந்த மணிகண்டனுக்கு துளசி வந்து வீடியோ அனுப்புறத வழக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க கணவன் வந்து கேட்கும்போது கீழே விழுந்துட்டான் வலியை விழுந்துட்டான் கட்டிலேருந்து விழுந்துட்டான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போய் சொல்லியிருந்திருக்கிறாங்க இவரும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் சிகிச்சை அளிச்சுட்டு விட்டுருக்கிறாரு கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக இந்த கொடுமை ரொம்ப அதிகமாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு மணிகண்டன் அப்படின்னு வந்து பார்த்தா நீ வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக அதாவது இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக தான் குண்டாயிருக்க எல்லாம் நல்லா அழகாக இருக்க உன்னோட அழகை என்ன ஆனால் உன்னுடைய கணவரனுடைய வயது என்ன அப்படின்ற மாதிரியாக வந்து பேசியிருக்கிறார் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளை கேட்ட துளசி அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அவங்களுக்கு இவர் மேலே காதல் வந்திருக்கு அதற்கப்புறம் அவங்களுடைய நெருக்கம் அதிகமாக அதிகமாக ஆபாச பேச்சுக்களும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் ஆகணும் இதெல்லாம் வந்து அதிகமாகும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு மணிகண்டன் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து ரசித்து ரசித்து அதுக்கப்புறம் துளசியிடம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க உன்னுடைய முதல் குழந்தை உன்ன மாதிரி இருக்குது இரண்டாவது குழந்தை உன்னுடைய கணவர் மாதிரி இருக்குது அதனால் எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லவுமே இந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது குழந்தை குரப்பிரசவத்தில் பிறந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததாகவும் அதற்கப்புறம் தான் துளசி குண்டானதாகவும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட இதை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்கிறாரு மணிகண்டன் இப்படி என் நாட்கள் கடந்துக்கிட்டே இருந்திருக்கு குழந்தையை அடித்து குழந்தை விழுகிறத பார்த்ததுமே என்ன பண்ணியிருக்கிறாரு வடிவலகனை அப்படின்னா இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை கொண்டு போய் அவங்க அம்மாவிடம் வந்து விட்டுட்டாங்களாம் சொந்தக்காரவங்க அதே மாதிரி நிறைய தெரிஞ்சவங்க பெரியவங்களை வச்சு இவங்களுக்கு விவாகரத்தை வாங்கிட்டாங்க அப்போ வந்து இவர் கட்டுன தாலி அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே இவருக்கு சொந்தமானதை வாங்கியிருக்கிறார் அப்போ தான் இந்த மொபைல் ஃபோனையும் வந்து வாங்கித ஆண்ட்ராய்டு ஃபோனை கூட வடிவலகன் அவர்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதான் அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரரிடம் கொடுத்தப்போ தான் இந்த நான்கு வீடியோக்கள் சிக்கியிருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம்னா மண் மணிகண்டன் அவர்களினுடைய மொபைல் ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருந்திருக்கு அந்த குழந்தை அத்தனை தடவை காயப்பட்டிருக்கு உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது அந்த குழந்தைக்கு நிச்சயமாக உடல் முழுக்க உள்காயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது இதையெல்லாம் தாண்டி தாங்கி அந்த குழந்தை இருந்திருக்கு உண்மையிலேயே அந்த குழந்தையினுடைய நிலை ரொம்பவே பரிதாபமாக தான் இருக்குதுன்னு நினச்சி பார்த்தாலே அப்படின்னு தோணுது இவங்க ரெண்டு பேருக்கும் உயிரோடையே விடக்கூடாது ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்டனையை கொடுத்து அவங்களுக்குலாம் தூக்கில் தான் போடணும் அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து பாடுபடுத்தி வச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் காதல் கேட்குதா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஆனால் என்ன நடக்கப்போகுது விசாரணையின் முடிவில் இன்னும் என்னென்ன திடிக்கக்கூடிய தகவல்கள் வரப்போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இயக்கியில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌன்ட்ஸும் க்ளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் என்னை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்